இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில குடும்பங்களில் வந்து ஒரு அன்பு அந்யோன்யம் இல்லாமலும் அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு டிட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க டிட்டாச்மெண்ட்னால் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டில் சண்டை வர்றது அவங்களுக்குள்ளேயே ஆனால் அவங்க கிட்ட ஹாப்பியாக இருப்பாங்க பட் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற இவங்களுக்கு வந்து இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது முதல்ல இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்காதிங்க இந்த மாதிரி நிறைய நான் மாட்டிட்டு வந்தவங்களுக்குலாம் பார்த்தனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இதுக்காக நீங்கள் இதை மாற்றினா சரியாயிடும் அதை மாற்றினா சரியாயிடும் இந்த திசையெல்லாம் நம்பாதீங்க சுவாமியை மட்டுமே நம்புங்கள் தயவு செஞ்சு சுவாமியை நம்புங்க நம்மளுடைய பண்பாடு ஜோதிடமுங்கிறது ராஜா காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலங்கள்லேருந்து அத்தனை யுக யுகமாக இருக்கிறது தான் ஜோதிடம் அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் நை எயிட் நைன்ட்டிலேருந்து வந்த விஷயத்தை நம்பி இந்த தசையில் மாற்றினா கடவுள் மனைவி நல்லாயிருவாங்க வேணால் அவங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க புரியுதுங்களா அவங்க பிஎம்டபிள்யூ ஆடி அவங்கலாம் ஜம்முன்னு இருப்பாங்க இதனால் உங்களுக்கு மாற்றம் வருமா வராது இந்த மாதிரி ஏமாந்தவங்களுக்கு தெரியும் நான் சொன்னது அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இறைவனை வழிபாடு செய்யுங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஜோதிடரை பார்த்துக்குங்க ஜோதிடர் வந்து சுவாமிலாம் கிடையாது அவர் காசு வாங்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் கன்சல்டன்ஸ் இதெல்லாம் எங்களை தொழில் சரிங்களா அதனால் காசு வாங்கி தான் பார்க்குறோம் அதனால் கன்சல்டன்ட் லெவலில் தெரிஞ்சுட்டு வழிபாடுகள் தெரிஞ்சுக்கோங்க வழிபாடுகள் தெரிஞ்சுட்டு இந்த தாந்திரிக வழிபாடையும் சேர்த்து செய்யும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெயிச்சிருவீங்க அன்பர்களை ஸோ இந்த வழிபாடுகளை இது ஒருவேளை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம் கீழே உள்ள நம்பருக்கும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ வேணும் இதுக்கு மல்லிகைப்பூங்கிறது அந்த மாலையே அறுக்கக்கூடாது பாதி பேர் தப்பு பண்ணுறோம் அந்த இது கட்டின பூவை வந்து உரிக்கக்கூடாது உதிரி மல்லிகைப்பூவை எடுத்து வச்சுக்கணும் இந்த உதிரி மல்லிகைப்பூ இது எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் ஷூட் பண்ணுறதுனால சொல்கிறேன் இல்லைன்னா நார்மல் டேஸில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் பஞ்சமி திதி அன்னைக்கு பண்ணலாம் அஷ்டமி திதி அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் இது நீங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் என்னன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செய்யலாம் திங்களும் வெள்ளிக்கிழமையும் அதே போல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்பராஷ்டமி இல்லை வளர்பராஷ்டமி பஞ்சமி இந்த நாட்களில் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு முத நாளே வந்து உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் வந்து அது எந்த திசையில் வேணால் இருக்கட்டும்ங்க எந்த திக்கில் வேணா இருக்கட்டும் சுவாமி எந்த திசையாக இருந்தாலும் எந்த திக்கா இருந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றுவார் அவர் தான் ஜாமி இந்த திசையில இருந்தா வரமாட்டேன் மாட்டேன் எல்லாம் சாமி சொல்ல மாட்டார் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா அதனால சாமி எந்த திசைனாலும் வருவார் ஹிஸ் ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலயும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஸோ அதனால சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு சரிங்களா நெய் தீப விளக்கு பசு நெய் தீப விளக்கு பசு நெய் தீபம்னு நான் சொல்றது வந்து அது வந்து கெமிக்கல் இது கிடையாது அது வந்து பசுமாடு வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க வாங்குங்க அவங்களுக்கும் அந்த விவசாயிக்கும் உதவியா இருக்கும் நாட்டு பசு வச்சுருக்கவங்களுக்கு பாருங்க எத்தனையோ விவசாயிகள் அதை நம்பியே வாழ்றாங்க அவங்களுக்கு உதவி செஞ்ச புண்ணியமும் உங்களை சேரும் அதனால் அந்த பசு நெய் வாங்கிட்டு அந்த பச பசு நெய்யை எடுத்து திரி போட்டுக்கோங்க அது எந்த திரியாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்க வேண்டியது இந்த மல்லிகைப்பூ இருக்கக்கூடிய விஷயங்களை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு நூற்றி எட்டு மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரோட திருவுருவப்படமோ திருவுருவ சிலையோ எடுத்து வச்சுக்கலாம் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெள்ளருக்கு விநாயகர் காப்பு கட்டின வெள்ளருக்கு விநாயகர் வந்து அது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை அது வேணும்னா அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் உண்டுங்க ஒருவேளை அந்த வெள்ளருக்கு விநாயகர் சைஸ் வாரியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அதுக்கு டைம் ஆகும் உடனே எங்களால் தர முடியாது அதுக்கு நாங்கள் முறையாக எங்களுக்கு மூலிகை தோட்டம் உண்டு அதில் ரெடி பண்ணி தான் உங்களுக்கு கார்விங் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ ஒரு வேலை விருப்பமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரி விலைக்கு அது கிடைக்காது முறையாக செய்கிறதுனால விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும் விருப்பமாக இருந்துக்கிறோம் வாங்கிக்கலாம் அந்த வெள்ளருக்கு விநாயகரை எடுத்து வச்சுக்க வேண்டியது வெள்ளருக்கு விநாயகரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அருகம்புல் எடுத்துட்டு ஓம் பக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஓம் பக்கரதுண்டாய் ஹும் இந்த மந்திரத்தை விடாம நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே வர வேண்டியது இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது கணவன் கணவன் வந்து மனைவியினால் அந்த மாதிரி பிரச்சனைகள்ட்ட தான் கணவனை மனைவி நினச்சிக்க வேண்டியது இல்லை மனைவி கணவன் நினச்சிக்க வேண்டியது இதை நினச்சிட்டு நாங்கள் இன்னுமே சந்தோஷமாக சௌக்கியமாக அந்யோன்யமாக இருக்கணும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீ தான் இறைவாக பார்த்துக்கணும்னு நினச்சிக்கணும் இந்த நினச்சிக்கிறது தான் முக்கியம் இதை நினச்சிட்டு போட்டுட்டே வாங்க இதை நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த அருகம்புள்ள தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மல்லிகைப்பூ வச்சுருக்கோம் இல்லையா இந்த மல்லிகைப்பூ வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்கள் பசுஞ்சாணி பஸ்பம் கிடைக்கும் பசுஞ்சாணி பஸ்பம் வந்து இருக்கான்னு பாருங்கள் அந்த பசுஞ்சாணி திருநீர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டில் தட்டோ இல்லை தங்கத்தட்டோ இல்லைன்னா ஐம்புன் தட்டோ இல்லை காப்பர் தட்டோ உங்கள் வசதிக்கு என்னவோ இல்லை நீங்கள் சாதாரண அலுமினிய தட்டு இருந்தாலும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த காப்பரு சில்வரு தங்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆகர்ஷணம் உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா தயவு செஞ்சு அந்த திருநீர் வாங்கும் போது பசுஞ்சாணி திருநீரை வாங்கவும் நீங்கள் லோக்கல் திருநீர் கெமிக்கல் கார்பனேட் திருநீர் வாங்கினீங்கன்னா இது வேலை செய்யாது சரிங்களா அப்போ நீங்கள் வந்து மேலே அதை நல்லா பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளாக அதை வந்து நீங்கள் வரையணும் இதை வந்து இந்த விரலால் பண்ணக்கூடாது மோதிர விரலால் ட்ரையாங்கிளாக இதை பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை கையில் எடுத்துகிட்டு வயனமசி 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 நூற்றி எட்டு தடவை அதை போட்டுடே வாங்க இதை நீங்கள் போட்டுண்டே வந்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இதை செய்ய வேண்டியது அந்த மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா இதை மல்லிகைப்பூவை வச்சுட்டு நெய்வேத்தியம் என்ன பால் பாயசம் ஸ்வீட்டு கடையில் வாங்குகிற ஸ்வீட்டில் நீங்களே ஏதோ ஒரு ஸ்வீட் செய்யுங்க இதை செஞ்சுட்டு இதை நீங்கள் வந்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் சொன்னது இது நான் சொன்ன மந்திரம் இல்லை அகத்திய மாமுனிவரும் அதே மாதிரி கரூரார் சொன்ன மந்திரங்கள் சரிங்களா குடும்ப வாழ்க்கைக்கும் இதுக்கும் வந்து நமக்கு வந்து நம்ம இந்து தர்மம் வந்து ஒரு மிகப்பெரிய தர்மம் சரிங்களா இது ஒரு சனாதன தர்மம் இது மதம் அல்ல அதனால அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு பற்றியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறோம் அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது ஆகும் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் இதோடு சேர்த்து இந்த வழிபாடுகள் செஞ்சு அந்த காஞ்ச இது இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்கிறத தனியாக எடுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது நான் சொல்கிறது வந்து அருகம்புல்ல இதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம இது பண்ணுறோம்ல நம்ம மல்லிகை பூ இது எடுத்து வச்சுருக்கீங்களே இந்த மல்லிகை பூ இருக்கிறத வந்து காஞ்சி போன காஞ்சிரும் இதையும் என்ன பண்ணுங்கள் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் நல்ல எண்ணெய் இருந்தாலோ இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் திரவியங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த திரவியத்தில் போட்டுருங்க போட்டுட்டு இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யங்கள் ஜாஸ்தியாகும் அந்யோன்யம்ன்றது அன்பு சரிங்களா இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதோட உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் கற்ற ஜோதிடரிடம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் ஏன்னா இந்த கணவன் மனைவியோட அன்புகள் இருக்கும்போது தான் ஒரு குடும்பங்கள் சுபிச்சம் இந்த சிவன் பார்வதி மாதிரி வாழக்கூடிய குடும்பங்கள் நான் எத்தனையோ பேரை கண்குளிர பார்க்குறோம் அந்த மாதிரி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அதை கடந்து வந்துருவாங்க ஆனால் சில பேர் வந்து கோடி கோடியாக பணம் வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இல்லாதனால் எத்தனையோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்போடையே இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த வழிபாடுகள்லாம் பண்ணி நல்ல சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்டுக்கலாம் அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு தகவல்களுடன் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்